தமிழ் சிற்பியின் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது, நம்மளோட டிவிஆரில் எந்த ஒயரும் இல்லாமல், அதாவது ஈத்தர்நெட் ஒயர் இல்லாமல் நம்ம டிவிஆரை ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா பண்ண முடியும். மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது. நம்ம 3G இல்லாட்டி 4G டவுன்களை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் ஒயர்லெஸ், அதாவது யூஎஸ்பி அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். அடுத்தது தான் மூணாவதாக பார்த்தோம்னா ஈத்தர்நெட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். இப்போ நான் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணி எப்படி ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வைஃபை அடாப்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது நீங்கள் என்ன தமிழ் சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பக்கத்திலே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிவிஆர், அதாவது பார்த்தோன்னா தவா டிவிஆரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிவைஸ்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுறேன், அதாவது எந்தெந்த யூஎஸ்பி அடாப்டர்லாம் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். என்கிட்ட ஒன்று தெரிஞ்சு ஒன்று தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிபி லிங்க், இந்த TL-WN8-23N அப்படிங்கிற இந்த வைஃபை அடாப்டர், அதாவது யூஎஸ்பி அடாப்டர் சப்போர்ட் ஆகும். இதுதான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைன் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுதான் இந்த யூஎஸ்பி அடாப்டர். இந்த அடாப்டர் உங்களுடைய டிவிஆரில் ரெண்டு போர்ட் இருக்கும், அதாவது ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அதில் ஒரு போர்ட்டில் நிச்சயம் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவோம், இன்னொரு போர்ட் ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த போர்ட்டில் பார்த்தோம்னா நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி இது மாதிரி யூஎஸ்பி அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதையும் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த யூஎஸ்பி அடாப்டரை உங்களோட டிவிஆரில் பேக்லேயோ இல்லாட்டி ஃப்ரண்ட்லேயோ கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதும் உங்களோட டிஸ்பிளேயில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு SSID ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இப்போ எதுவும் SSID வரல, கீழே இருக்கிற இந்த ரெஃப்ரெஷ்ங்க இருக்கு இல்லையா, இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க, பார்த்தீங்கன்னா தமிழ் சிற்பி அப்படிங்கிற ஒரு SSID வந்துருக்குது. இது நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, அதாவது கனெக்ட் பண்ணிட்டு கீழே கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் ஆகிடும். பட் ஆனால் இதுக்கு பாஸ்வேர்ட்லாம் இருந்தால் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் பார்த்தோம்னா SSID என்ன இருக்குது, ஸ்டேட்டஸ் கனெக்ஷன் என்ன இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்கும். இதில் நம்ம பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ணுங்கள். முக்கியமாக பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம்னா நம்ம கனெக்ட் ஆகிடும். பாஸ்வேர்ட் செட் பண்ணி கீழே கனெக்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட டிவிஆரும் ஒய்ஃபையும் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போது நம்மளுடைய ஒய்ஃபையும் நம்மளுடைய டிவிஆரும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பண்ணிட்டுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போது வழக்கம் போல் உங்களுடைய மெயின் மெனு போங்க, நெட்ஒர்க் போயிடுங்க. நெட்ஒர்க் போயிட்டு இங்கே இருக்கிற P2P கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இந்த P2P கான்ஃபிகரேஷனில் இங்கே பார்த்தோம்னா வழக்கம் போல் இனேபிள் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு ஆஃப்லைனில் இருந்தது ஆன்லைனில் வந்துச்சு. ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்த வீடியோவில் 3G அல்லது 4G எப்படி நம்ம டாங்கிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது எனக்கு டாங்கிள் கிடைக்காதனால அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ பார்த்தோம்னா ஒய்ஃபைல எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் நிச்சயமாக வந்துட்டு 3G அல்லது 4G எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். குறை இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ நன்றி, வணக்கம்.